என்ன களைச்சிட்டியா? ஓடி பழக்கம் இல்லாதவங்க அப்படித்தான் சீக்கிரமாக களைச்சிருவாங்க. இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஓட வேண்டிய சூழ்நிலையே வரலல்ல. அம்மு எப்படி, பிடிவாதக்காரியா? கால் பண்ணி பார்க்கலாமா? ஆ, 106 ஃபோன் கொடுங்க. நான் தான், எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. ஆ ஓகே, நான் கால் பண்ணுறேன். பார்வதி, பார்வதி அழகான ஒரு பொண்ணு இல்லை? காலையிலிருந்து டென்ஷனாக ஓடிக்கிட்டே தெரிஞ்சாலும் அவளோட கிளாமர் குறையவே இல்லை. பொண்டாட்டியும் பேசிக்கிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். காரணம் நான் இல்ல ரவி, இவன்தான் எல்லாத்துக்கும் காரணம். ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணாலும் என் வேலை போயிடும். அதையும் விட, இவ்வளோ காலமா யாரோட உதவியும் இல்லாம நான் உருவாக்கின என்னோட குட்வில், உனக்கும் குழந்தைக்கும் சாப்பாடு துணிமணியெல்லாம் வாங்கி கொடுத்த என்னோட கெரியர் எல்லாத்தையும் இழக்க போறோம். ரவி, என்னையும் குழந்தையும் பாத்துக்கிறத நீங்க பாரம்னு சொல்லக்கூடாது. அது உங்களோட கடமை. அம்மா உங்களுக்கும் குழந்தைதான். அப்படியா? அது எனக்கு தெரியாதா? உனக்கும் அது கடமை தான். ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஏன் மேல பழிய போடுறீங்க? Try to understand ரவி, அவனுக்கும் இதுதான் தேவை. அந்த பிரிட்ஜ் பிளானை லீக் பண்றதை விட நமக்குள்ள சண்டை ஏற்படுத்தி விடுறது தான். அது அவன் செஞ்சிட்டான், ரொம்ப ஈஸியா. ரவி, அவன் போன் எடுக்கல. பாரு, அவன் கால் பண்ணது கடைசியா ஏதோ ஒரு ஹோட்டல் ரூமுக்கு. அதுல கண்டிப்பா அம்மு இருப்பா. நம்பர் நோட் பண்ணு. சொல்லு. 44 இல்ல, கோட் வேண்டாம், நம்பர் சொல்லு. 252 32 81. உங்களோட பிரச்சனை காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சா? ராஜீவ்காந்தி பஸ் ஸ்டாண்ட்குள்ள ஒரு புக் ஷாப் இருக்கு, செகண்ட் பஸ் ஸ்டாப். அங்கே இருக்க வேஸ்ட்பின் மேலே வச்சுட்டு வா. 1 hour டைம் தரேன். முடியாது. என்ன சொன்ன? கேட்கல. பாரு, நான் இன்னைக்கு இவனோட அண்ணனை பார்த்தேன். அவர் ஐயர். அவருக்கு தெரியாதுல்ல இவன் யாருன்னு. ஏய், இந்த பேச்சை இந்த இடத்தோடு நிறுத்திக்க. எனக்கு ஒன்று புரியலை. உனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி இருக்கு. உன் அப்பா ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, தங்கச்சி காலேஜ் லெக்சரர். அவங்களுக்கு உன்னை பத்தி தெரிஞ்சே. ரவி, இந்த பெட்டியில என்ன இருக்கு? இதுல என்ன இருந்தாலும் அம்மு எங்க இருக்கான்னு தெரியாம நம்ம எதுவும் பண்ண முடியாது. இந்த போன்ல இருந்து கால் பண்ணலாம். வேண்டாம், உன் போன் டேப்ட் ஆயிருக்கும். இந்த பூத்ல இருந்து கால் பண்ணலாம். இதப்படி ஹலோ ஹலோ, குயின்ஸ் லாட்ஜ். குயின்ஸ் லாட்ஜ், இது எங்க இருக்கு? ஆனா கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க இப்ப வந்துடுறோம். ஆ, சீக்கிரம் வாங்க. அண்ணா, ஓன் டைம் நல்லா இருக்கு.
ரவி, அந்த பெட்டி அது அந்த ஆட்டோல இருக்கு. அவன் எடுத்துட்டு போறதா இருந்தா போகட்டும். இது போங்காட்டம் மிஸ்டர் ஆப்ரஹாம். விளையாட்டோட சுவாரஸ்யத்தை உடைச்சிட்டேன். உனக்கு தெரியாத உன்னை தெரிஞ்ச இந்த சிட்டியில் ஒரு நாள் ஃபுல்லாக உன்னோட கார்லேயே உன்னை பூட்டி வச்சுருந்துருக்கேன். இவ்வளோ செஞ்சனா என்னோட மொபைல் ஃபோனை உன்னோட காரில் சும்மா வச்சுட்டு போவேன்னு நினச்சிடா முட்டா பயல. என்னோட தூண்டில் நீ நல்லா மாட்டிக்கிட்ட. எங்களை ஏன் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் யார்? ரக்ஷகனோட கதை கேட்டிருக்கியா? விபத்துக்கு உருவம் இல்லை. ஏழு மாடி கட்டடத்தில் ஒளிஞ்சிருந்தாலும் அது வந்து கழுத்தை நெரிச்சு மூச்சை நிறுத்தும். என் பொண்ணு எங்க? சொல்றேன். என்னாச்சு? ஏன் ஒரு குழந்தையோடு நிறுத்திட்டீங்க? ரெண்டு குழந்தை வேணும்ல. ஒன்று போச்சுன்னா இன்னொன்று இருக்குன்னு சாந்தி படுத்திக்க. பிளானிங்கா? இல்லை ரவிக்கு சளிச்சிருச்சா? பாரு, அம்மா ஓடுது. நீ அடிச்சா நான் தாங்க மாட்டேன், சத்தியமா. ஆனா சம்டைம்ஸ் இப்படிதான். இந்த 6 அடி ஹைட்டும் உன்னோட உடம்பு சில நேரங்களில் பயன்படாமல் போயிடும். இன்னும் 1 அடி முன்னாடி எடுத்து வச்சா உன் குழந்தையோட கழுத்தை அந்த பியாட்ரிஸ் நெரிச்சு போட்டுருவா. பார்வதி, பயந்துட்டியா? ரவி, இங்க பாரு, இவன் நல்லா என்ஜாய் பண்றான். ஏய் பார்வதி, நீ மாடலிங் ட்ரை பண்ணலாமே, உனக்கு நல்ல உடம்பு, செதுக்கின மாதிரி. உன்னோட கடைசி நிமிஷம் இந்த விளையாட்டு முடியறப்போ நான் உன்னை கொல்லுவேன், உன்னை கொல்லுவேண்டா. விளையாட்டு முடிகிற நேரம் நானும் அதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆப்ரஹாம், நீ பார்க்கணுமா? பார்வதி, இவைய மூட ஸ்பாயில் பண்ணிட்டான். இன்னைக்கு நைட்டு முடியறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. அப்போ போலாமா ஆப்ரஹாம் பஸ் ஸ்டாப்புக்கு? பார்வதி என் கூட இருக்கட்டும். ஒருவேளை நீ இப்போ இருந்த மாதிரி சொல்ற பேச்சை கேட்காம போயிட்டேனா? போலாம்.